வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது லக்னத்தை இயற்கை சுபர்கள் பார்த்தா மட்டும்தான் நல்லதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம உடம்புக்கு எப்படி தலை முக்கியமோ அதுபோல் ஒரு ஜாதகத்துக்கு லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லக்னத்துக்கு ஒரு கிரகம் அதிபதியாக வரும், அந்த அதிபதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகன் வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவித்து அவனுடைய ஆயுள் முடியும்னு சொன்னால் அது மிகையில. அப்படிப்பட்ட அந்த லக்னத்தை சுபர்கள் மட்டும் பார்த்தா நல்லது, பாபர்கள் பார்க்குறது அவ்வளோவா சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நமது பாரம்பரிய ஜோதிடத்தில் ரெண்டு விதமாக இந்த நவகிரகங்களை பிரிச்சிருக்காங்க. அதில் முதல் விதம் என்னென்னாக்கா இயற்கை சுபர்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த இயற்கை சுபர்கள்லாம் யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு, சுக்கரன், தனித்த புதன், அதுக்கப்புறம் இந்த குருவோடையும் சுக்கரனோடையும் சேர்ந்த புதன், வளர்பிறை சந்திரன், இவங்கள்லாம் வந்து இயற்கை சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது முறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயற்கை அசுபர்கள் அல்லது பாபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா சனி, ராகு கேது, சூரியன், செவ்வாய், இந்த ஐந்து கிரகங்களும் பார்த்திங்கனாக்கா இயற்கை பாபர்கள் அல்லது இயற்கை அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு கிரகம் லக்னத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுபோலவே அந்த கிரகம் லக்னத்தை எந்த கிரகம் லக்னத்தை பார்க்குதோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த ஜாதகனுடைய குணாதிசயங்களில் மாறுபாடு ஏற்படும். ஸோ அது இயற்கை சுபகிரகமாக இருந்தாலும் சரி, இயற்கை அசுபகிரகமாக இருந்தாலும் சரி, லக்னத்தை பார்க்கும்போது அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இதில் பார்த்தோம்னாக்கா சுபகிரகங்களெல்லாம் லக்னத்தை பார்க்குறது சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல அந்த ஜாதகனுக்கு நல்ல தேக வலிமை இருக்கும், தேகம் வந்து தேஜஸ் பொருந்தியதாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்ல ஆயிலை கொடுக்கும், சாந்த குணத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் அவள் வந்து பெரியோர்களிடத்தில் வந்து பணிவும் மரியாதையும் செலுத்தக்கூடியவனாக இருப்பான், தானம் தர்மம் இதெல்லாம் செய்யக்கூடியவனாக இருப்பான், அந்த சிந்தனைகள் இருக்கக்கூடியவனாக இருப்பான், எல்லோரிடத்தும் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருப்பான், ஜீவகாரியம் நிறைஞ்சவனாக இருப்பான், விட்டு கொடுத்து போகக்கூடியவனாக இருப்பான், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுகங்கள் அனைத்தையும் வந்து அவன் பெற்று வாழ்வான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இயற்கை அசுபர்கள் லக்னத்தை பார்க்கும்போது அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அதுக்குன்னு பார்த்தோம்னா, அவன் வந்து ரொம்ப ஊதாரியாக இருப்பான், யார் பார்த்தியும் கேட்க மாட்டான், எடுத்தறிஞ்சு பேசுவான், அதுக்கப்புறம் படிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வராது, அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடியவனாக இருப்பான், வியாதிகள் உள்ளவனாக இருப்பான், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா குறைந்த ஆயுள் உள்ளவனாக இருப்பான், நிறைய விபத்துகளில் வந்து சிக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த மாதிரிலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நாம் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும்னாக்கா, ஒரே ஒரு பாவகிரகம் பார்த்துச்சுன்னா இத்தனை பலனையும் கொடுத்துருமா அப்படின்னாக்கா கிடையாது. அந்த கிரகம் பார்க்கக்கூடிய நிலைமையை பொறுத்து அவனுக்கு அந்த குணாதிசயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இரண்டுக்கும் மேற்பட்ட பாவகர்கள் லக்னத்தை பார்ப்பது அவ்வளவு சிறப்பில்லை. அந்த ஜாதகனை, அந்த ஜாதகத்தை அது வந்து வீக்காக்கும் அப்படின்னு சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். அப்போ சுபர்கள் வந்து எத்தனை பேர் பார்த்தாலும் நல்லது, அசுபர்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட அசுபர்கள் வந்து பார்ப்பது சரியில்லை. அப்படி இருந்தாக்கா அந்த ஜாதகனுக்கு சில இடர்பாடுகளையும் குறைகளையும் கொடுக்கறத நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் லக்னத்தை ஒரு கிரகம் பார்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஜாதகனை வழிபடுத்தக்கூடியது, வழி நடத்தி செல்லக்கூடியது அந்த லக்னம் அப்படின்னு சொன்னோம். அந்த லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து அந்த செயலை நடத்தும், அதுதான் வழி நடத்தும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒருவேளை இந்த லக்னாதிபதி வந்து வலுவிழந்து இருக்கிறார், வலுக்குன்றி இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகம் அவனை வந்து வழி நடத்தி செல்லும். அப்போது ஏதாவது ஒரு கிரகம் லக்னத்தை பார்க்குறது நல்லதுன்னு தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஏன்னாக்கா லக்னாதிபதி சரியில்லாத பொழுது அந்த ஜாதகனை வழி நடத்தக்கூடிய கிரகமாக அது வந்து முன்னின்று நடத்தும். இதை சுபகிரகங்கள் பார்த்தாக்கா நல்லது, எல்லாமே சுபமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை அசுப கிரகம் பார்க்குது அப்படின்னாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கும்போது பிரச்சனை இல்லைங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு இப்போ சனி மட்டுமே பார்க்குறாரு லக்னத்தை அப்படின்னாக்கா
அந்த ஜாதகம் பார்த்திங்கனாக்கா அவன் வந்து நிதானமாக இருப்பான். மற்ற இடங்களில் அது சோம்பேறித்தனம் நம்ம எடுத்தாலும் இந்த லக்னத்தை சனி பார்க்கும்போது அவன் நிதானமாக செயல்படுவான். நிதானமாக செயல்படுறதோட அவன் கீழே வேலை செய்யக்கூடியவங்க அவங்க வந்து இவனுக்கு வந்து உதவியாக இருந்து அவங்க மூலமாக இவனுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை செவ்வாய் பார்க்குதுன்னு வச்சுங்களேன், இப்போ சகோதர வர்க்கம் இவங்க வந்து அவனுக்கு வந்து வழிகாட்டுவாங்க, அவன் மூலமாக அதன் மூலமாக இவன் வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கலாம். இது சூரியன் பார்க்குறான்னா தந்தை அல்லது அரசாங்கம் அல்லது அரசியல்வாதி தந்தை வர்க்கத்தார் இவங்கெல்லாம் வந்து இந்த ஜாதகனுக்கு ஒரு வழியினை காட்டுவாங்க, வழிகாட்டியாக இருப்பாங்க, அதை வச்சு இவன் எப்படியாவது வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுக்கலாம். இப்போ ராகு கேது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு லக்னத்தில் இருந்தால் கேது ஏழில் இருப்பார், கேது ஏழில் இருந்தாக்கா ராகு லக்னத்தில் இருப்பார். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த பலன் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த பிற மதத்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு உதவி செய்யக்கூடிய நபராகவும் இருந்து இந்த ஜாதகனை முன்னேற்றுவாங்க. இப்போ குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகனுடைய ஆசிரியர் அல்லது குருநாதர் வயதில் மூத்தவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த ஜாதகனுக்கு ஆலோசனை கூறி அவனை வழி நடத்தி பெரிய லெவலுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சுக்கரன் பார்க்குறாரு அப்படின்னாக்கா, சுக்கரன் வந்து பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம், அந்த பெண்கள் இவங்களுக்கு வந்து உதவியாக இருப்பாங்க, வழிகாட்டியாக இருப்பாங்க. அல்லது மனைவி, மனைவியும் சுக்கரன் தான் குறிப்பிடுது, வரக்கூடிய மனைவி அல்லது பெண்களாக இருந்த கணவன் இவங்க வந்து வழிகாட்டுவாங்க, அப்படி வழிகாட்டி அவங்கள வந்து மேலே கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் சந்திரனை நம்ம எடுத்தோம்னாக்கா, சந்திரன் வந்து தாயாரை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்முடைய மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கனாக்கா, அதாவது இந்த சந்திரன் லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, தாயே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க, அல்லது தாயின் சொந்தங்கள் அவங்களாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த ஜாதகனுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா புதன். புதன் வந்து மாதுளக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, தாய்மாமா காரகன். அந்த புதன் வந்து லக்னத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு தாய்மாமன் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, தாய்மாமன் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது நண்பர்கள், இந்த புதன் வந்து நண்பர்களையும் குறிப்பிடக்கூடிய கிரகமாக இருக்குது. அப்போ இந்த புதன் நண்பர்கள் வந்து அவர்கள் மூலமாக இந்த ஜாதகனுக்கு ஒரு உந்துதலையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையில. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சுபகிரகங்கள் லக்னத்தை பார்ப்பது நல்லது தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும், இந்த சுபர்கள் யாருமே பார்க்காத பட்சத்தில் ஒரு பாபராவது லக்னத்தை பார்த்தா தான் அந்த ஜாதகனுக்கு, அதாவது லக்னாதிபதி வலுவிழந்திருந்தால் முதன்மையாக வழி நடத்தவும், ஒருவேளை லக்னாதிபதி வலுத்திருந்தாலும் கூட இந்த கிரகம் வந்து இரண்டாவது பட்சமாக இரண்டாம் பட்சமாக அந்த ஜாதகரை வழிநடத்தி சென்று அவனுக்கு சகல விதமான சம்பத்துகளையும் தரும்னு சொன்னால் மிகையில்லை. நன்றி, வணக்கம்.